வணக்கம் மக்களே, என் பேர் சந்தோஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த புக் டாக் வித் சந்து. எல்லாருக்கும் புத்தகம் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரணும் அப்படிங்கிறதும், புத்தகம் படிக்க எல்லாரையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதும் தான் இந்த சேனலோடைய நோக்கம். இதுதான் முதல் முறை இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக க்யூரேட் பண்ண ஒரு பிளேலிஸ்ட்டை நான் மேலே கார்டில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட பேர் த ஓப்பன் விண்டோ, எழுதினவர் HH முன்றே. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதம் மழை பெஞ்சு நல்லா சுற்றி ஜில்லு ஜில்லுன்னு இருக்க டைமில் ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் வராரு அந்த வீட்டம்மாவை தேடிட்டு. அன்னைக்கு ஆனால் அந்த வீட்டம்மா அவங்க வீட்டில் இல்லை, ஒரு குட்டி பாப்பா தான் இருக்கு அந்த வீட்டில். அந்த சின்ன பொண்ணு அந்த நபர்கிட்ட சொல்லுது, அங்கிள் அத்தை இல்லை வெளியில் போயிருக்காங்க, வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும், நான் தான் இருக்கிறேன், என் தொல்லை நீங்கள் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சேச்சா பாப்பா, அதில் என்ன பாப்பா இருக்குது, வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு கேட்குது, ஆமாம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு அத்தையை பார்க்கணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது வந்து பாப்பா ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அதனால் என்னுடைய வேலை இழக்கிற நிலைமையாயிருச்சு, நான் வேலை தேடிட்டுருக்கேன் இப்போது. என்னுடைய அக்கா சொன்னாங்க, நான் முன்னாடி இருந்த ஊரில் போய் தேடு, உனக்கு வேலை கிடைக்கும், நான் வேணால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்புகிறேன், நீ ஒரு ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டு, நான் சொல்கிற இடங்கள்லாம் உனக்கு கண்டிப்பாக எதுனா ஒரு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பாப்பா கேட்குது, ஓஹோ அப்போ உங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாதா அப்படின்னு கேட்குது. இல்லை தெரியாதுமா. அத்தையை கூட தெரியாதா? இல்லையே தெரியாது அப்படின்னு. சரி சரி, அப்போது நீங்கள் வந்து இங்கே நடந்த ட்ராஜடி உங்களுக்கு தெரியாது, என்னடா இவங்க இந்த ஜில்லு ஜில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் போய் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற விண்டோ கை காட்டு தான் அந்த பாப்பா. பரவாயில்லம்மா, இன்றைக்கி ரொம்ப குளிராலாம் இல்லையே, கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஓப்பன் பண்ண விண்டோக்கும் ட்ராஜடிக்கும் என்னமோ சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு அந்த நபர். அதுக்கு இந்த பாப்பா சொல்லுது, அது வந்து அங்கிள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இதே நாளில் எங்கள் மாமா அவங்க பையன் அவங்க நாய் எல்லாம் கிளம்பி வேட்டையாடுறதுக்காக போனாங்க. இதோ அங்கே தெரியுது பாருங்க, சதுப்பு நிலமாக இருக்குது, அந்த ஏரியாவுக்கு தான் போனாங்க. போயிட்டு ஆனால் ரிட்டர்ன் வரவே இல்லை, எங்கள் அத்தை வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க, ஆனால் வரலை. அவங்க அங்கேயே காணாமல் போயிட்டு தான் சொல்கிறாங்க, இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க, அவங்க பாடி கூட இன்னும் கண்டுபிடிச்சி எடுக்கல அங்கிள் அப்படின்றாரு. ஓஹோ அதான் ட்ராஜடியா, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபர் இப்போ யோசிச்சுட்ருக்காரு உள்ள. அந்த டைமில் அந்த பொண்ணு இன்னொன்று சொல்லுது, அதுக்கப்புறத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆனிவர்சரி டே அன்னைக்கு எங்கள் அத்தை இந்த மாதிரி ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இன்றைக்கி ஆனிவர்சரி டே அதனால தான் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை அங்கிள், நிறைய பேர் ஊர்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காணாம போன நாய் கொலைக்கிற சத்தம் வந்து கேட்குது அடிக்கடி நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பையன் இங்கேருந்து கிளம்பி போகிறப்போ ஒரு ரைம்ஸ் பாடிட்டு போனான், அடிக்கடி நைட்டில் அந்த ரைம்ஸ் பாடுற சத்தம் எனக்கு கூட கேட்குது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாகும், அப்புறம் சரின்னு விட்டுருவேன் நான், வேறு எதுனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. அதுக்கு அந்த ஆள் இப்போ யோசிக்கிறாரு, ஓ இந்த ஊர் இன்னும் இந்த மாதிரி ஐதீகங்கள்லாம் விட்டு வெளில வரல போல இருக்கு, சரி இருந்தாலும் கிராமம் கிராமம் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்போ அந்த வீட்டம்மா வீட்டுக்குள்ளே வராங்க, அந்த ஆள் இவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, ஐயோ சாரிங்க நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன், என்னோடய ஃபேமிலியில் எல்லாரும் வேட்டையாடுறதுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக வாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த நபருக்கு ரொம்ப துக்கமாகுது, சே பாவம் இவங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிறாங்களே, நடந்தது கூட இன்னும் அவங்க மைண்ட் அவங்களை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த லேடி கேட்குறேன், ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க அவர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு, என் டாக்டர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றியே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த வீட்டை மகு தூக்கம் வர வரையும் தூக்கம் வர மாதிரி இருக்கிறதையும் தாண்டி கஷ்டப்பட்டு கேட்டுட்ருக்காங்க அவங்க. திடீர்னு அந்த அம்மாவோடைய முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது, என்னடா இவங்க இவ்வளோ நேரம் டல்லாக கேட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு பொலிவு வராங்களேன்னு பார்த்தா அவங்க பார்வை வந்து அந்த ஜன்னல் ஆண்டா இருக்கு, அதுவும் வராங்க எங்கள் ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இவரும் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா தூரத்தில் ஏதோ தெரியுது, இன்னும் இது யாரோ வரா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஆள் ஒரு குட்டி பையன் ஒரு நாய் கிளம்பி வராங்க நிஜமாலே. இவருக்கு அல்ல இல்லை என்னடா அது நிஜமாலே நடக்குது அப்படின்னு அந்த நாய் குழச்சிட்டே வருது. அந்த குட்டி பையன் அந்த ரைம்ஸை பாடிட்டே வரான், என்ன பண்ணுறதுனே தெரில, அள்ளு விட்டுறது இவருக்கு, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி கரகடன் கிளம்பி ஓடுறாரு வீட்டை விட்டு. வெளியே ஓடுறப்போ எதற்கு ஒரு சைக்கிள் வருது, அது மேலே முட்டை போடுறன்றது கூட தெரியாமல் டமால் இடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறாரு. இந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வர்றார். என்னது ஹஸ்பண்ட் உள்ளே வராரா? ஆமாம் உள்ளே வர்றார். உள்ளே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்குறாரு, என்னம்மா நான் வரதை பார்த்துட்டு யாரும் வீட்டை விட்டு இப்படி ஓடுறான், யார் அவன் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா தெரிலங்க, அந்த தம்பி யாரோ வந்தது, அதை பற்றியே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தது, அப்புறம் நீங்கள் வந்தோன்னு கடகடன் ஓடிடுச்சு, அதுக்கு என்ன பிரச்சனையோ பாவம் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டம்மா. அப்போது நம்ம குட்டி பாப்பா சொல்லுது, அதுவும் ஆமாம் நான் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த அங்கிள் சொன்னார், அவர் ஊரில் இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து தான், அவர் ஒரு நாள் சுடுகாடு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ நாயங்களாம் அவரை ரொம்ப துரத்தி பயமுறுத்தி அவர் வந்து ஒரு குழியில் போய் பத்துக்கினாராம் சுடுகாட்டில், ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்தாராம்,
அதனால அவருக்கு நாயினாலே ரொம்ப பயமா, நம்ம நாயை பார்த்து பயந்து ஓடிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு இப்போ அவங்க மாமா சொல்றாரு, ஓஹோ தேச்சா ரொம்ப பாவம், இவ்வளோ பெரிய ஆளாயிட்டு இன்னும் அவருக்கு பயம் போல பாரு, என்ன பண்றது, ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எதுதான் உண்மை அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே உண்மை இல்லை, ரெண்டுமே இந்த குட்டி பாப்பாவுடைய இமேஜினேஷன் தான். எவ்வளோ கிரியேட்டிவாக சின்ன பசங்களால் இருக்க முடியும், எவ்வளோ ஸ்பீடாக அவங்களால வந்து டக்கு டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும்ன்றது இந்த கதை எடுத்து சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்கன்னு கண்டுபிடிச்சு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் புத்தகம் படிச்ச புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் பல விசித்திரமான வினோதமான கதைகள் கான்செப்ட்ஸ் புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவோட இன்னொரு ஒரு புக்கோட கதையோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். பை பை.